வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஏக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியனுடைய 233வது ஸ்லோகன் ரெண்டே லைன் தான். ஆனால் சாதாரண விஷயந்தான், ஆனால் ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், ஒரு முறைக்கு நாலு முறை கேட்டால் தான் புரியும். பொதுவாகவே சாஸ்திரத்தை வந்து சிரவணம் பண்ணுறது விஷயங்கிறது வந்து, நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அஞ்சு முறை அதை படிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு நிதித்தியாசனம் ஆகும். நிதித்தியாசனம்ங்கிறனா ஒரிஜினலைசேஷன், நீங்களாக மாறும். அது அந்த தத்துவமாக நீங்கள் மாறுவீங்க, நீங்களாக அந்த தத்துவம் மாறும். எந்த தத்துவத்தை எந்த ஞானி சொல்கிறாங்களோ எல்லாம் பிரம்மத்தினுடைய குரல் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சத்குரு, யோகி, ஞானி, ரிஷிகள், பிரம்மம் எல்லாம் ஒன்று தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும். இது கொஞ்சம் கொஞ்சமாக, முதல்ல குருவே உங்களுக்கு யாருன்னு புரியாது, உங்கள் கூட தான் இருப்பார், சாதாரணமாக பேசுவார், சாதாரணமாக பழகுவார். அவர் தான் நமக்கு குருங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் போக 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 அந்த பாவம் வரும். அப்புறம் அவங்கக்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம கை நம்மளை அறியாமல் கை கட்ட தோணும், தலை சாக்க தோணும், தலை வணங்க தோணும், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண தோணும். அதுதான் ரியாலிட்டி. இது செயற்கை இல்லை. ஒருத்தவங்க சொன்னாங்க, அவரை பார்க்க போனால் போனோடனே நமஸ்காரம் பண்ணிடணும்ப்பா, அவர் எப்படி இருக்கணும்ப்பா, அப்படி இருக்கணும்ப்பான்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து சொல்லறிவு. நீங்கள் கேட்க 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 சாதாரணமாக இருந்த மனிதர்கள் சாமானியமாக அவங்க கூட அவர் பழக 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 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் அவருக்கும் உள்ள கேப்பு, உங்களுடைய ஆள் மனு சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிடும். அதை மீறினால் நீங்கள் செயல்பட முடியாது. உங்களை மீறி நீங்கள் செயல்பட்டுருவீங்களா? உங்களுடைய மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் கடந்த நிலையில் நீங்கள் செயல்படுறீங்க. அங்கே உயிர் செயல்படுது, புரியுதா? இன்றைக்கி ஒரு யோகினி அம்மா என்கிட்ட பேசினாங்க, ஒரு வாய்ப்பு வந்துச்சு. யார்கிட்டையுமே பேச மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ ஏதாவது ஃபோன் கால் அட்டன் பண்ணுவேன், அதில் ஒரு ஃபோன் உங்கள் ஃபோன் கால். அதாவது அவர் அவங்களே பண்ணிடு, அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணுறாரு, நான் அதை பேசி கேட்டுட்ருக்கேன். பண்ணினவர் என்ன பண்ணார், டக்குன்னு மிஸ்ஸஸ்ட்ட பேசுங்க நீங்கள் அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாரு. அவங்க தான் யோகினி, ரொம்ப வருஷமாக மௌனத்தில் இருக்காங்க. அவங்க எல்லார் ஃபோனையும் இவர் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாது, அவங்க பேசவும் போகிறதில்ல. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரெண்டு ஃபோனை தான் அட்டன் பண்ணுவேன், உங்கள்கிட்ட பேசுகிறாருங்கிறதுனால நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய பெரிய உயர்வான கருத்து. அந்த ஒரு செகண்டு வார்த்தைகள்லையே அந்த ஆழ்ந்த அனுபவம், திருவண்ணாமலையாரை போய் நேரடியாக தரிசனம் பண்ணால் சன்னதிக்குள்ளே என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் ஏற்படுது. குரலில் அந்த சக்தி இருக்குது, உள்ள என்னவோ ஆனந்தமயத்தில் இருக்காங்க, பூரண ஆனந்தமயமாக இருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் ஆனந்தமாக மாறிடுவாங்க, தடஸ்த நிலையினுடைய உச்சத்தில் இருக்காங்க, ஆனந்த ஸ்வரூபத்தை தொட போகிறாங்க. அதை இந்த குரு அவங்களை கொண்டு போவான். நேற்று யாரோ ட்வீட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எழுதின நீங்கள் சொல்லக்கூடிய சத்குரு, யோகி, ஞானி, ரிஷி, பிரம்மங்கிற நிலைகள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை வந்து ஈர்க்குது, அது அதை நான் அடையணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உள்ளார்ந்த வார்த்தையே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அந்த சிறப்பு அவங்கள உணர்றதாங்களா, நாளுக்கு நாள் உணர, அவங்க யாரோ நம்ம யாரோ. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கூடையே நம்ம வசிக்கிறோம். அதனால் குரு வந்து எப்பயுமே என்னென்னா, தான் தான் உனக்கு குரு, நான் தான் உனக்கு குருன்னா சொல்ல மாட்டாங்க. நான் தான் குரு, இன்னையிலேருந்து உன்னை உனக்கு வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சுவாமிகிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ண பண்ண நீங்கள் தேட தேட குரு உங்களை தேடி வருவான். இதுதான் சாஸ்திரம். நம்மளுடைய அனுபவத்துலேயும் இது நம்ம அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். நம்ம ஆரம்பத்தில் பேசும்போது இப்படியா பேசியிருப்போம்? ஆரம்பத்தில் அடியான் எப்பயுமே இறங்கி தான் பழகுவேன். இறங்கி பழகிறேன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க நிலைக்கு என்னவோ, அவங்க எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலைக்கு இறங்கி பேசுகிறது. யாரையும் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணினதே கிடையாது. அதேமாதிரி என்னை விட உயர்வான யாரையும் நினச்சதும் கிடையாது. எல்லோரும் ஈக்குவலாக நினைப்பேன். புரியுதா? சொல்லுதா? யதார்த்தமாக சொல்கிறேன், என்னுடைய உணர்வு அது. யாரையும் எனக்கு மேலேயும் நினைக்கிறதுல யாரையும் குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது.
சரி, இப்போ வந்து இந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நாம் இன்னும் அனுபவிக்கலை, ஆனந்த மயத்தில் தான் இருக்கோம். குரு உங்கள் கூட வந்து நீங்கள் அந்த படிப்படியான நிலைகளை கடக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் பிரம்மத்தை தொட்டுட்டு தான் விடுறார். ஞானகுருன்னு பேர், போதகுருன்னு பேர். இது படிப்படியாக நிகழ்ந்து நிகழ்ச்சிகள். சரி, இப்போ என்ன இங்கே பேச போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன பேச போகிறாருன்னா, இந்த உடம்பு இல்லை, நீ வந்து உயிர் பிரம்மம் அப்படிங்கிறத ஈஸ்வரோ வஸ்து தத்வஜன ச அகம் தேஷ்வே வஸ்தித்தக ந ச மஸ்தானி பூதானி இத்தியேவமேவ த்வச்சி க்ளுபத்தே. ஈஸ்வரோ வஸ்து தத்வஜோ ந ச அகம் தேஷுவ அவஸ்திதஹ ந ச மஸ்தானி பூதானி இத்தியேவமேவ த்யசி லுபத் அப்படின்னு முடிக்கிறார். இது என்ன வாக்கியம் அப்படின்னா, இது பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயம் அத்தியாயத்தில் வந்திருக்க ஒரு லைனு, 9வது அத்தியாயத்தில் வந்திருக்க ஒரு லைன் எடுத்து விவேக சூடாமணியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தன்னுடைய ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன சொல்கிறாருன்னா, வஸ்து தத்வக்யோ, வஸ்து தத்வக்யோ, வஸ்துங்கிறது பொருள், செம்பொருள், பரம்பொருள். வஸ்து தத்துவம் அப்படின்னா தத்துவங்கிறது அதான், தத்துனா அது, துவம்னா நீ, அசினா இருக்கிறாய். தத்துவம் அசையை விட்டுட்டா தத்துவம், அது நீ தான், அது நீ தான், அது நீ தான்னு ஒரு பக்தன் கடவுளை பார்த்து சொல்லுவான். பக்தனுக்கு என்ன பெருமை வந்தாலும், இப்போ ஞானிகள் யோகிகள் என்ன சொல்லுவாங்க, நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? தங்கிட்ட ஒரு 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 பிரார்த்தனை வருதுன்னா அவங்க காது கொடுத்து கேட்பாங்க, அதுதான் அவங்க வேலை. உங்கள் கூட கனெக்ட் பண்ணால் தானே நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியும். உங்களை சந்திக்கவும் கூடாது, சிந்திக்கவும் கூடாது. அது உங்களை சந்திச்சதுன்னா பிரச்சனை எல்லாம் சால்வ்டு, சிந்திச்சதுன்னா வராமலே தெளிவு பிறந்துடும். குருவின் திருமேனி காணல் ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப ஏழம் மேலோட்டமாக பார்த்தோம், பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம், விசாரம் பண்ணலாம். குருவுக்கு அவ்வளோது இது, குருவுக்கு அவ்வளோது, திரும்ப திரும்ப இதை டச் பண்ணால் அதுதான் வருது. இப்போ இதை டச் பண்ணினோம்னா குரு தான் வருது, பேச்சு தான் வருது. சரி, அந்த சூழ்நிலையில் அதை பேசுகிறேன். இப்போ வஸ்து அப்படிங்கிறது பொருள், என்ன பொருள், செம்பொருள், பரம்பொருள். வஸ்து தத்துவங்கிறது பரம்பொருளான ஈஸ்வரோ, அதுக்கு தான் ஈஸ்வரன், முதல் அவதாரம் ஈஸ்வரன். இறைவன் படைக்கக்கூடிய பிரம்ம ப்ளஸ் மாயையில் சேர்ந்து முதல்ல படைக்கக்கூடிய மாயாவுடைய சத்துவகுணத்திலேருந்து வந்த 9 பேரில் முதலிடத்தில் இருக்கிறவர் ஈஸ்வர், டாப்பில் இருக்கிறவர் ஈஸ்வரன் தான் முதல்ல. அந்த ஈஸ்வரன் வேதத்தில் வந்து ஈஸ்வரன் சொன்னால் அங்கே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அர்த்தம் இல்லை, ஈஸ்வரம்னா முதற் பொருள். ஆனால் இங்கே வந்து பகவத்கீதையில் கிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ண உவாச்சன் வரும், விவேக சூடாமணியில் ஈஸ்வர உவாச்சன் சொல்கிறார். ஈஸ்வர வஸ்து தத்துவ பரம்பொருளான ஈஸ்வரன் கடவுள் பிரம்மம் சொல்லுது. என்ன சொல்லுது, எங்கே சொல்லுது, கீதையில் சொல்லுது. எந்த 7வது 9வது அத்தியாயத்தில் சொல்லு, அதெல்லாம் சாரம், அதெல்லாம் இதில் டீட்டெயில் கொடுக்கல அவர். இந்த லைன் கீதை படிச்சிருந்தா, கீதை படிக்கிறதுனா நீங்கள் படிக்கிற மாதிரி படிக்கிறது இல்லை, நான் சொன்னேன் 5 நிலைகளில் தெரிதல் ஒரு நிலை இருக்குது. இந்த வேர்டுக்கு வேர்டு வித்தியாசம் புரியுதா, தெரிதல், அறிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல், வித்தியாசம் புரியுதா? இப்போ இவ்வளோ நாள் இந்த அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நம்ம நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, அறிதல் நிலையில் இருக்கீங்க, ஒன்று தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அறிஞ்சிருப்பீங்க. எதனா முதல்ல அந்த புத்தகம் ஒன்று இருக்குதுன்னு ஒருத்தன் எவனோ சொல்லியிருப்பான், அது தெரிதல். அப்புறம் அந்த புத்தகத்தை நெருங்கிட்டீங்க, புத்தகத்தை தொட்டுட்டீங்க, பிரிச்சிட்டிங்க, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, அறிதல். இந்த புத்தகத்துக்குள்ளே இந்த கண்டென்ட் இதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் அது புரியணும், புரியணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியணும். புரிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய சாரம் தான் உணர்தல்ங்கிறது.
உணர்ந்தது செயலுக்கு வரணும்னா அதுதான் வாழ்தல். அந்த வாழ்க்கையை நம்ம நடத்தும்போது அந்த பிரம்ம ஆனந்த நிலை நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஆனந்த நிலையை குருஜி என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக கொடுக்குறாரு. இந்த அஞ்சு நிலைகளை உங்களை தூக்குறார் மேலே. அது உங்களுக்கு தெரியாது, இப்போ சொன்னல தான் தான் குருன்னு யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் செயலெல்லாம் அதை வேலையை தான் செய்யும். அதை நம்ம மாணவன் ரியலைஸ் பண்ணுவானா? குருகுலமாக நடத்துகிறோம் நம்ம, நீங்கள்லாம் சிஷியர்கள் நாலாம் குரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. தம்பி அது உனக்கு தான் ரெண்டும் வாழ்க உடம்புடன் சொல்லுவாரா சிஷ்யன்? நீங்கள் குருகுலத்தில் வந்து படிக்கிறீங்க, இல்லை நீங்கள்லாம் கிரகஸ்தர்கள் சம்சாரிகள். சம்சாரிக்கு ஒரு நல்ல குரு சத்குரு கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஏன்னா சம்சாரி சொல் பேச்சை கேட்பானா? சம்சாரியுடைய லட்சியம் என்ன தெரியுமா? சாஸ்திரம் சொல்லுது சம்சாரி சாகிறதுக்கே பிறந்திருக்கானோ. சம்சாரியுடைய லட்சியம் சாகிறது தானோ? எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். இல்லை நாங்கள் மாறி நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க இல்லை நாங்கள் மாறி அதை பண்ணுவோம், நீங்கள் எது சொன்னாலும் பொய் தான் இருக்கும். ஏன்னா லௌகீகம் பொய்ன்னு சொல்லியாச்சு. பணத்தை பற்றி சொல்லுவீங்க, வேறு என்ன சொல்லுவீங்க? பரோபகாரத்தை பற்றி சொல்லுவீங்களா? எக்ஸம்ஷன்லாம் நான் சொல்லலை, ஜென்ரலாக சம்சாரி 98% சொல்கிறேன். 2% தான் சம்சாரியில் மேலே வரான். எதுக்கு பிறக்கிறான்? சாகிறதுக்கே பிறக்கிறான். அவனுக்கு குருவாக இருக்கிறது தான் வேலை, வச்சு செய்கிற வேலை, சத்குரு வேலை. ஏன்னா அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான், அவன் மயக்கத்துலேயே இருக்கான் பொழுதன்னைக்கும். அவனுக்கு அந்த மயக்கத்தில் இருக்கிறங்கிற அறிவு கூட கிடையாது அவனுக்கு. நம்ம மயக்கத்தில் அவர் நிறைய அவர் நம்ம தெளிவாக இருக்கோம்னு நினச்சிக்கிறாரு. அவர் துக்கத்தில் இருக்கிறதும் அடிப்பட்டு உதப்பட்டு இதெல்லாம் மறந்துடுவார் அப்பப்போ. அதான் ஒரு புளி துரத்துது, ஒத்தையடி பாதை, ஒரே இருட்டு, போய் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான். உழுகிறப்ப ஒரு கயிறை பிடிச்சி தொங்குறான். போகிறப்ப ஒரு விழுதை பிடிச்சிட்டான், அந்த உள்ள உள்ள பாதியில் தொங்குறான். கீழே நிறையா பாம்பு, மேலே புலி. இந்த கயிறு வேற ஒரு எலி குஞ்சு அதை போய் கடிச்சிக்கிட்டு இருக்கு, கட் பண்ணி விடுறது உள்ளே போட்டு தள்ளுறதுக்கு. இந்த கேப்பில் அந்த கிளையில் ஒரு தேனறையிலேருந்து ஒரு சொட்டு தேன் விழுது, அது அவன் நாக்கில் படுது. ஆகா சுவையாக இருக்கே, நல்லா இருக்கே, இதெல்லாம் மறந்துட்டான். அதுதான் சம்சாரி. புரியுத கதை? அவனுக்கு சொல்கிறது தான். நீ நேற்று ஒருத்தர் சொன்னார், இது இந்த நம்ம வேதம் கேட்டுட்டு சொல்கிறார் ஒருத்தர், நீங்கள் பேசுகிறது மிகச்சாதாரண வார்த்தைகள், மிகச்சாதாரணமாக சிம்பிளாக பேசுகிறீங்க. அடிமட்டத்தில் ஒன்றுமே தெரியாத பாமரனுக்கு கூட பிகைனராக இருக்கிறான் இல்லையா, இந்த ஆன்மீக வழியில் பிகைனராக இருக்கிறவனுக்கு அமிர்தங்க இது, தேனுங்க இது. உங்களை நிறைய பாராட்டணும்னு நினச்சேன், ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் பேசுகிற விஷயங்கள்லாம் அதிசூக்ஷமோ, மேலானவங்களுக்கு ஆச்சாரிய லெவலுக்கு பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், அது ஒன்றும் உபயோகம் இல்லை. புரியாதவனுக்கு புரிய வைக்கிறது தான் உபயோகம்னு ஒரு பாராட்டு பாராட்டினார் அவர். சொன்ன அந்த லைன் அப்படியே சொல்கிறேன், இன்னும் நிறையா சொன்னார், எனக்கு இதான் ஞாபகத்தில் இருந்துச்சு. நம்ம நோக்கமே அதானே, சம்சாரிக்கு தான் அடியானுடைய உழைப்பு, முழுக்க முழுக்க சம்சாரிக்கு தான் அடியானுடைய உழைப்பு. ஏன்னா அவனை தான் மேலே தூக்கணும், இல்லாதப்பட்டவங்களை தாங்க மேலே தூக்கணும், எளிமையானவர்களை தான் மேலே தூக்கணும். நமக்கு யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா, கண்ணை திறக்க மாட்டாங்களா? தேடுதல் இருக்கணும், ஆனால் தேடுதலும் ஒரு பணிவும் இருக்கும். தேடுதல் இருந்தால் பணிவு வந்துடும். ஏன்னா அவன் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி போகும்போது அவன் எல்லாத்த இடத்துலையும் வளைஞ்சு கொடுப்பான். முமூக்ஷம் இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான். சம்சாரிக்குள்ளே முமூக்ஷம் தேடிக்கிட்டு இருக்கும், அதான் பாயிண்ட். இப்போ ஈஸ்வரர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வஸ்து தத்துவஞ ஈஸ்வரோ நாச்ச அகம் தேஷு அஸ்தித்து அவஸ்தித்து. இந்த உலகத்தில் பொருள் இருக்க அந்த பொருள் எல்லாம் நான் இல்லை முதல்ல சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையும் நான் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்லையும் நான் இருக்கேங்கிறார் இல்லையா? எல்லா பொருளையும் நான் இல்லைங்கிறார் முதல்ல, அப்புறம் நான் எல்லாத்துலேயும் இருக்கேங்கிறார். என்ன அர்த்தம்னா, எந்த பொருளையும் நான் சார்ந்து இல்லை, எந்த பொருளையும் நான் சார்ந்து இல்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் இல்லை. ஆனால் எல்லாத்துலேயும் நான் வியாபகமாக இருக்கேன், பரவி இருக்கேன், பூரணமாக இருக்கேன். இருக்கேங்கிறது நான் தான், அது இல்லைங்கிறது எதையும் சார்ந்து இல்லை. அதுதான் என்ன சார்ந்து இருக்குது?
பிரம்மாசிரித்தா மாயான்னு ஒரு வாக்கியம் இருக்கு, மகா வாக்கியம். மாயாவுடைய லட்சணம் என்னன்னா, மாயா வந்து பெண் வந்து தனியாக வாழ முடியாது, அவங்களுக்கே தெரியும். சும்மா சண்டை பொண்ணு கிடப்பாங்க, நான் வேலை வாங்கிட்டேன், படிச்சுட்டேன், சம்பாதிச்சிட்ருக்கேன், சாப்பிட்றேன், அதான் செய்ய முடியும். இல்லையா, அவங்க ஒரு கொடி மாதிரி தான், ஒரு தூ ஒரு என்ன வேணும், ஒரு மரமோ ஒரு கம்பமோ ஏதோ ஒன்று வேணும். இறைவனுடைய படைப்பு அது, யார் மேலேயும் எங்கேயும் உயர்வு தாழ்வு இங்கே பேச்சு இல்லை, இறைவனுடைய படைப்பு. மனிதன்னா இப்படி தான் இருப்பான், பசுனா இப்படி தான் இருக்கும், பாசம்னா இப்படி தான் இருக்கும், பிரம்மம்னா இப்படி தான் இருக்கும்னு அவங்கவுங்களுக்கு ஒரு லட்சணம் போட்டு வச்சுருக்கான் இறைவன், இல்லையா. இப்போ பிரம்மாசிரித்தா மாயானா இந்த உமனில் வந்து உமனில் சொல்கிறாங்க, உமனில் மேன் இருக்கான், சக்திக்குள்ளே தான் சிவம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டு. அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க, ஃபீமேல், ஃபீமேல் அது நான் ஹீசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபீமேலில் வந்து மேல் வந்து ஃபீமேலுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு நான் ஹீசிகிட்ட ஏற்கனவே சொல்லி ஹீல பேசியிருக்கேன். அது என்னன்னா, ஃபீமேலில் மேல் இருக்கான், ஓகே, மேல் தனித்து இயங்குவான், மேல்னு தனியாக பிரிச்சுட்டா மேலுங்கிற அர்த்தம் கொடுக்கும், எஃபின்னு போடுங்க அர்த்தம் கொடுக்குதான்னு பார்க்கலாம், வெறும் எஃபி நீ தனியாக இரு அர்த்தம் கொடுக்குதான். காமெடிக்காக சொல்கிறேன், ரொம்ப குறைச்சி பேசுகிறது நோக்கம் இல்லை, ஒரு காமெடிக்காக சொல்கிறேன். உமன் சொல்கிறீங்க, ரைட்டு, மேன் தனியாக பிரித்து போடு, எங்கும் அர்த்தம் கொடுக்கும், டபிள்யூஓ அர்த்தம் கொடுக்குமா, கொடுக்குமா? ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சேர்ந்து இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை. சும்மா ஆம்பளை சட்டை ஆம்பளை கட்டிங்க, ஆம்பளை பேண்ட்டு போட்டுக்கிட்டா, சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஷெல்டரில் தான் இயல்பு. நீங்கள் என்ன யூனிஃபார்ம் போகலாம், யூனிஃபார்முக்குள்ளே ஒரு பெண்ணு தானே இருக்கா, எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். உள்ளே மென்மை தானே இருக்குது, சாஃப்ட்னஸ் தான், மெல்லினம் தானே இருக்குது, மெல்லினம் வல்லினமாக மாறி இன்னமும் ஒரு வார்த்தை இருக்குது, ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்கான் ஒருத்தவன், மெல்லினம் எல்லாம் வல்லினமாக மாறி ஏதோ விகாரமாக மாறிச்சு போட்டிருக்கான். இதெல்லாம் எனக்கு ஏன் வருதுன்னு தெரியல, அது இப்போ ஏன் ஞாபகம் வருதுன்னு தெரியல. சரி விடுங்க. வஸ்து தத்துவ ஈஸ்வரோ நேச்சாகே ச நாச்ச அகம் தேஷு அவஸ்தித்தக, எதுலேயும் நான் இல்லை, எதையும் அடைக்கலமாக நான் இல்லை அப்படி. இது நமக்கு சொன்னால் மனுஷன் சொல்ல முடியாது, இதை மனுஷன் சொன்னால் அகங்காரமாகிடும், நான் யாரும் இல்லை, எல்லாம் உள்ள தான், என்ன நம்பி தான் எல்லோரும் இருக்கான்னு சொல்கிறான் இல்லையா. இப்போ குடும்பத் தலைவனா அப்படி தான் சொல்லுவான், வேலைக்கு போகிற பொண்ணை வந்து சம்பளம் அதிகமாக வந்தால் அது எப்படி சொல்லும், ஹஸ்பண்டோட ஒய்ஃபு அதிகமாக வாங்குதுன்னா அப்படி சொல்லும், ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் அதிகமாக வாங்கினாங்கன்னா அவன் சொல்லுவான், இவ்வளோ நாள் ஆண்களே சொல்லிகிட்டு இருந்தான் அதை உடைக்கணும்னு தான், அதை உடைச்சாச்சு. இப்போ அகங்காரமே இல்லை, அவர் வேலையை அவங்கவுங்க வேலையை பார்க்க, நீ எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு கேட்கும் ஃபஸ்ட்டு, முதல் கேள்வியே நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்கும், அங்கேயே நம்மளால் விழுந்துடுறான், உங்களை பிள்ளைங்க அழகாக படித்து மேலே வந்தது சரியா. அப்போ எந்த பொருளையும் நான் இல்லை, நே மஸ்தானி பூதானி, எந்த பூதத்துலேயும் நான் இல்லை, ஆனால் எல்லாத்துலேயும் நானே இருக்கேன். இப்போ இப்படி போல் இப்படி சொல்லியிருந்தா எல்லாத்துலேயும் நான் இல்லை ஆனால் எல்லாத்துலேயும் நானே இருக்கேன்னா என்ன தோணும், நீங்கள் படித்தா இப்படி தான் அர்த்தம் கொடுக்கும், நீங்கள் படித்தா என்னடா எல்லாத்துலேயும் நான் இல்லைங்கிறாரு, அப்புறம் நான் எல்லாத்துலேயும் இருக்கேங்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணா ஏதாவது கடைக்கு போயிட்டு வந்துட்டாரா, தோணுமா தோணாதா, தோணுமா தோணாதா, என்ன குழப்புறாரு அவர், ஸ்ரீகிருஷ்ணா எப்போவுமே குழப்புவார், மாயா இல்லை மாயம் ஒன்று இல்லையா, எதுக்குன்னா பாடம் நடத்துறதுக்காக குழப்புறது அது, எல்லாரையும் தூண்டி விட்டு பிள்ளைய பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு சமாதானப்படுத்தி யாரை போட்டு தரணுமோ போட்டு தள்ளிடுவார், தான் அதில் சாட்சியாக தான் இருப்பார், என்ன ஐடியா. அதனால் நேச்ச மஸ்தானி பூத்தானி, இந்த பஞ்சபூதத்துலேயோ இங்கே இருக்கிறது எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், எதையும் நான் சார்ந்து இல்லை, எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், எல்லாம் என்னுள் இருக்கிறது, அதான் பாயிண்ட்டு, எல்லாம் என்னுள் இருக்கிறது தான் உண்மையான வார்த்தை, எல்லாம் என்ன நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். இப்போ நமக்கு வந்து காலில் ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா கை தானாக எந்த இடத்துல கடிக்குதோ அந்த இடத்துக்கு போகுது, போகுதா இல்லையா,
அந்த எறும்பு நினைக்கும், நான் இங்கே கடிக்கிறது அவனுக்கு எப்பட்றா அங்கே தெரிஞ்சிச்சு, கனெக்ஷன் இருக்கா இல்லையா. இப்போ ஒரு அரிக்குது உங்களுக்கு, முதுகில் அரிக்குது, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்க, டீசன்சி கருதி அது ரொம்ப சுள்ளுன்னு அரிக்குது, அட்டை போயா அப்படின்னு கையை பின்னாடி போகிறதா இல்லையா. இந்த கைக்கு எப்படி தெரியுது இந்த இடத்துல அரிக்குது அப்படின்னு. அப்போ உடம்புக்குள்ளே எங்கே எங்கே எது நடந்தாலும் கையை போகும், கண் போகும். அடிப்பட்ட வலிச்சதுன்னா கண் அழுகும், எங்கே அடிப்பட்டாலும் கண் அழுகும். என்ன ஆச்சரியம் இல்லை இறைவனுடைய இது. எதுக்குன்னா என்னுள் எல்லோரும் இருக்காங்க, தனியாக ஒன்றுமே இல்லைன்ட்டார், அதுதான் மாயாங்கிறார். இந்த ஜகத்து வந்து ஈஷா வாஷம் இதம் சர்வங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லாம் என்னுள் இருக்கு, எதுக்குள்ளேயும் நான் இல்லை, எதையும் சார்ந்து இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இல்லைன்னா இந்த அர்த்தம் புரியுது. சார்ந்துங்கிற வார்த்தை மிக முக்கியமான மகா வாக்கியம் தமிழில். பிரம்மாசிரித் மாயா, பிரம்மத்தை சார்ந்த மாயை, மாயை தனித்து இயங்காது. மாயை இல்லைன்னா சிவன் வேலையே செய்யாது. புரியுதுதா? இதுதான் இந்த இதனுடைய சாரம். இப்போ என்ன இதை என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டார். இது நீங்கள் வந்து ஏதாவது உரையில் எழுதியிருக்காங்களா, அவன் புக்கில் இருக்கா, நோட்டில் எல்லாம் கிடையாது. அடியானுடைய சிரவணம், ஒரு காலத்தில் கேட்ட சிரவணம். சம்ஸ்கிருத நாலேஜி, எஸ்பெஷலி ஹிந்தி நாலேஜி தான் முக்கியமான. 95% ஹிந்தி நாலேஜ் வச்சு தான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். சம்ஸ்கிருத நாலேஜி எனக்கு 5% தான், புரியுதா? ஆனால் சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் ஒன்று தான். எங்கே மாறுபடுதுன்னா கிராமரில் மாறுபடும். அது உங்களுக்கு அவசியம் இல்லை. கிராமரை படிச்சுட்டு நீங்கள் என்ன ப்ரொஃபஸர் ஆக போகிறீங்களா என்ன? உங்களுக்கு ஞானம் என்ன? வேதாந்தம். அது கொடுத்துருவோம், சரியா? இப்போது என்ன என்ன சாரான்னு அடியன் தான் எழுதினது. நான் அதை படிக்கிறது எதுக்குன்னா சுருக்கமாக சொல்லிடலாம், இல்லைனா நிறையா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். அதனால தான் ஈஸ்வரனே நீயும் நானும் ஒன்று சொல்கிறது ஈஸ்வரன். இதை தானே ஈஸ்வரன் சொல்லி இதே இதை தான் சொல்கிறார் பாருங்கள். நாச்ச மஸ்தானி பூதானி இத்து ஏவமேவ, இப்படி தானே சொல்லியிருக்காரு. ஏவமேவ இப்படித்தானே, ட்வச்சி கிளிப் மேற்கண்டவாறு இப்படி தானே சொல்லியிருக்காரு. மேற்கண்டவாறு என்ன சொல்ல, எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், எதுலேயும் நான் இல்லை. எல்லாத்துலேயும் நான் இருக்கேங்கிறது எங்குள்ள தான் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். எதுலேயும் நான் இல்லைன்னா எதையும் சார்ந்து நான் இல்லை, அதுதான் அர்த்தம். அதை இப்படி தானே வேதம் சொல்லிக்கிறது, இப்படி தானே பெருமாள் ஈஸ்வரன் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அதோடைய சாரம் தமிழில், ஈஸ்வரனே நீயும் நானும் ஒன்றே என்று ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுகிறார், பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகிறார். 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் நான் பகவத்கீதை அவங்க பார்க்க போகிறோம். அது அடுத்தது உபநிஷத்தும் திருக்குறளையும் கம்பேர் பண்ணி அப்படியே கம்பேரிங் இல்லை பேரலைசிஸ். ஆமாம், கம்பைன் ரெண்டுத்தையும் சேர்த்து காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு அதையும் இதையும் ஜோடி சேர்த்து கொண்டு போகிறோம். ஈஸ்வர அப்போ வந்து இந்த இந்த பிரியாரிட்டி முடிஞ்சவனையும் இப்போ விவேக சூடாமணியும் திருமந்திரமும் சேர்ந்து போகிற மாதிரி உபநிஷத்தும் திருக்குறளும் சேர்ந்து போகும். அப்புறம் பகவத்கீதையும் திருப்புகழும் சேர்ந்து போகும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம க்ஷேத்திரம் திருப்புகள், அதையே நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறது, சுவாமியினுடைய விருப்பம் அப்படி தான், சரியா? சரி, ஈஸ்வரனே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீயும் நானும் ஒன்றே சொல்கிறது கிருஷ்ணன். எங்கே? பகவத்கீதையில். இந்த உலகில் இருக்கும் பொருளில் நான் இல்லை, அதாவது நான் அதனை சார்ந்து இல்லை. என்னிடத்தில் இருப்பது உண்மை இல்லை, என்னிடத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உண்மை இல்லை, அதாவது எல்லாம் மாய. இருப்பது போல தோன்றுகிறது, ஏன்னா நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது, ஒடுக்கிடுவேன். என்னால் எல்லாம் வியாபிக்கப்பட்டு இருக்கிறது. என்ன குடம்னா மண்ணாக நான் இருக்கேன், அப்படி ஜுவல்ஸ்னால் நான் இது கோல்டாக இருக்கேன், அது மாதிரி இருப்பது போல தோன்றி எத என்னால் எல்லாம் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், இவைகள் உண்மையில் இல்லவே இல்லை, நான் அவற்றுள் இருக்கிறேன், அவை என்னுள் இருக்கின்றன, நான் அவற்றை சார்ந்து இல்லை, அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன என்றுதான், இப்படித்தான் என்றுதானே வேதம் சொல்லியிருக்கிறது அப்படின்னு அந்த லைனில் சொல்கிறேன். அது புரிஞ்சிச்சா? அடுத்தது திருமந்திரம்
418வது பாடல், அஞ்சாவது தந்திரம், அறிமுக பாடல். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் ஒன்று அன்று. ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்கவாம், ஞானத்தின் மிக்க நரரில் மிக்காரே. இப்போ நீங்கள் பார்க்குறது ஞான யோகம் தான் நம்ம போகிறோம். பிரம்மத்தை தேடி எப்படி போகிறோம்னா, ரூட் எதுனா ஞான மார்க்கம், ஞான யோகம், வேதாந்தம். அறிவை சார்ந்து செயல்பட போகிறோம். அறிவுங்கிறது கண்ணுக்கு தெரியாது தான், எண்ணங்களும் கண்ணுக்கு தெரியாது தானே. இப்போ அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அறிவு இருக்குது. எண்ணங்கள் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? செயலை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சம்சாரி அல்ப விஷயத்தெல்லாம் விஸ்வரூபமாக சிந்திப்பான். ஏன்னா அவனுடைய முடிவை பார்க்க தெரியாது. ஒரு பிரச்சனையுடைய முடிவை பார்க்குறதுக்கே தெரியாது. எப்படி பார்க்க முடியும்? ஞானம் இருந்தால் பார்க்க முடியும், சூக்ஷ்ம அறிவு இருந்தால் பார்க்க முடியும். சிரவணம் பண்ணியிருக்கணும், அதுக்கு குருவோடைய கனெக்ஷனில் இருக்கணும், வேதத்தினுடைய கனெக்ஷனில் இருக்கணும், பிரம்மத்தினுடைய கனெக்ஷனில் இருக்கணும். அதாவது இருக்கும் இடத்தில் இருக்கணும். இப்போ நான் 5 நிலைகள் அவங்களை நேற்று சொன்னாலே, குரு வந்து டைம் அண்டு ஸ்பேஸை வந்து கடக்க வைக்கிறாரு. ஏன்னா அவர் கடந்தவர், அவர் எண்டு பார்த்தவர். த பர்சன் ஹூ சா த எண்டு ஈஸ் ராமானுஜ் அப்படின்னு. ஃபாரினர் ராமானுஜனை பற்றி, அவருடைய மேத்தமெட்டிக்ஸை பார்த்து, அவர் போடுற வேரியேஷனை பார்த்து, இவர் வந்து எண்டு பார்த்தவர். இப்போ இன்ஃபினிட்டிவ் நேற்று பார்த்தோம் இல்லையா, 0 to 9 பார்த்தோம்னா, அப்புறம் 0 ஒன்று சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிட்டே போனோம்னா, எத்தனை நம்பர் நீங்கள் சொல்கிறீங்களோ முடிவு இருக்கா? அதான் மாயை. அது கூட +1 போட்டால் அடுத்தது கண்டினியூ ஆகும். அப்போ இன்ஃபினிட்டிவ், அந்த இன்ஃபினிட்டே இந்த ராமானுஜன் பார்த்துருக்கான். இப்போ இந்த 5 பேர் சொன்னோம் இல்லையா, சத்குரு, யோகி, ஞானி. டெய்லி சொல்ல எனக்கு ஆனந்தமாக இருக்குது, இவங்க பேரை சொல்கிறது எனக்கு ஆனந்தமாக இருக்குது. இது உங்களுக்கு பிளெஸ்ஸிங், இது யார் கேட்டாலும் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங். ஏன்னா இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது நம்மளுங்களுக்கு. இதெல்லாம் எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம சாவரத்துக்கு தான் பிறந்திருக்கோம். எத்தனை முறை செத்து போயிருக்கோம் தெரியுமா? வா வா வா, செத்து போகலாம். ஒருத்தவங்க ஒரு படத்தில் வடிவேலை கூப்பிடுவான், வா நம்ம செத்து போவோம், ஜாலியாக செத்து போகலாம், மேலேருந்து குதிக்கலாமா இங்கே குதிக்கலாமா கேட்பான். ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒன்று என்னது, செத்து விளையாடலாம். அப்படிதான், உண்மைதான். அது அவனுடைய இயல்பான சொரூபத்தை அவன் சொல்லிட்டான். மகா வாக்கியம் அது, அண்டர்லைன் பண்ணிங்க. யார் சொன்னாலும் அவன் பேரை போட்டுங்க, ஊவாச்ச வடிவேல் ஊவாச்ச சொல்லுங்க. செத்து செத்து பிழைக்கிறதான் சம்சாரியினுடைய கொள்கையான். அவன் சிலபஸே அதானான், லட்சியமும் அதானான். என்னது, ஏன் காரணம் என்னென்னா, குரு தேவையில்லை. குரு எதுக்கு? எங்களுக்கு அறிவு இருந்தால் போ. அறிவு பத்தாது தம்பி. அதுக்கப்புறம் 5 நிலைகள் இருக்குது தம்பி. உங்களுக்கு தான் பாடம் நடத்திட்டுருக்காரு திருமந்திரம். இது மாதிரிலாம் முன்னாடி போட்டு வாங்கி வச்சு செஞ்சிட்ருக்காரு இப்போ திருமந்திரம். இப்போ ஞானத்தின் மிக்க இந்த சூக்ஷ்மத்தை உணர்த்திட்டோம்னா, நேராக உங்களை 5வது நிலைக்கு கொண்டு போகிறாரு இல்லையா? அப்போ டைமண்ட், ஒரு டைமண்ட் ஸ்பேஸை கடக்குறீங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஆடியோவும் ஒரு ஜென்மாவை குறைக்கணும் என்னுடைய அனுமானம். ஏதோ ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டு உங்கள் ஆள் மனதில் உட்காந்துருச்சுன்னு வச்சிங்கன்னா, ஒரு ஜென்மா காலி பண்ணிவிடும், திரும்ப பிறக்க வைக்காது. என்னன்னா, மொத்தத்தையும் ஒரே ஜென்மாவில் அழிக்கணும். நம்ம இத்தனை கோடி வருஷமாக ஜென்ம ஜென்மாந்தரமாக எத்தனை கோடி பிறந்தோம்னே சொல்ல முடியாது. அதான் சொல்கிறார்ல மாணிக்க பாசகரும் சொல்கிறார், அப்புறம் சொல்கிறார், கடலுடைய மண் இருக்கு இல்லையா, கடல் கரையில் இருக்கக்கூடிய மண், அதை கூட எண்ணிடலாம். நான் வந்து அவ்வளோ பிறவி பிறந்திருக்கேன், எத்தனையோ கோடி பிறந்து வச்சுருக்கேன், போதும் எனக்கு, அறிவை கொடு, ஞானத்தை கொடு, தர்ஷனம் கொடு, சித்தியை கொடுன்னு கேட்குறார். அப்புறம் மாணிக்க வாசகரா ஞாபகம் இல்லை எனக்கு. திருப்பூர் புரியுதா? புரிஞ்சோம், குரு வேண்டான்றோம். என்ன காரணம்? எனக்கு எல்லாம் தெரியும். அது தெரியும் தான், அப்போ தெரியும்னாலே ஒரு லெவலில் தான் நீ கீழே இருக்கேன்னு அர்த்தம். புரியறதா? இத்தனை நிலைகள் நீங்கள் மேலே ஏறி வரணும். இப்போ ஞானத்தின் மிக்க அரண், அவர் டிக்ஷனரி மாதிரி. நமக்கு பாட்டு நமக்கு தெரியலன்னா அவர் சுவிட்ச் போட்டால் டக்குன்னு அவர் எல்லா பாட்டையும் எடுத்து கூகுள் மாதிரி அவர் செம்மையாக சொல்வார். சரி, ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. முருகா, இப்போ வந்து ஞான யோகம் தான் நம்ம போயின்ட்டுருக்கோம். இதுவே மேலான யோகம் சொல்கிறது திருமந்திரம். அடியான்னு சொல்லலை ஏற்கனவே. இது நமக்கு முருகன்
இதாங்க எங்கள் மிராக்கள். அடிக்கடி முருகன் முருகன் பைத்தியம் இல்லை நான். முருகன் முருகன் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நமக்கு இதெல்லாம் தெரியாமலேயே அகிருத்தமாகவே இதை கொடுத்தார். திருமந்திரத்தை கொடுத்தது பெரிய வரம், ரெண்டாவது வரம் அது. முதல் வரம் உபநிஷத்து கொடுத்தாரு பாருங்க, அதில் டே ஒன்று உபநிஷத்தினுடைய சாரம் பேசுகிறேங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ பேசவே முடியாது. 50 வருஷம் படிக்கணும் உபநிஷத்தினுடைய சாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 50 வருஷம் உட்காந்து ஃபுல் டைமாக படிக்கணுங்க. ட்ரெடிஷ்னலாக வரணும். 3 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் தொடர்ந்து வேதம், வேத விசாரம், சிந்தனம், மனநம் இப்படி இருக்கணும். குரு வாழ்க்கை, குருகுலம்னு இருக்கிறவங்க தான் வேதாந்த சாரம் சொல்ல முடியும். புரியாமல் வேதாந்த சாரம் பேச முடியும். இப்போ தான் புக்கெல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். புக்கு இல்லாமல் தான் பேசுவேன், கேட்டு பாருங்கள். 7-8 மாதம் புக்கு இல்லாமல் தான் பேசினேன். இருக்குது அந்த வீடியோலாம் இருக்குது, ஆடியோலாம் இருக்குது. எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இதுக்கிட்ட உங்கள் வீட்டுக்கார சேவ் பண்ணி வச்சுருக்காரு, நந்தினி வீட்டுக்கார் மிஸ்டர் ஜனகிராமன் வச்சுருக்காரு, அங்கே வச்சுருக்காரு. அவர் லேப்டாப்பில் போட்டு வச்சுருக்காரு. இது வேலையெல்லாம் அங்கே தள்ளி விட்டுடுது, நீ பண்ணு. ஆ சரி, ஒத்துக்கிறேன். இப்போ என்னென்னா, மேலான யோகத்தில் நம்மளை அழிச்சின்னு போயிருக்கார் முருகன்னா இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அதுக்காக சொல்ல வரேன். ஏன் சொல்கிறது யார் பாருங்கள், ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை. இதுக்கு மேலே நெறிய கிடையாது நாட்டில். நாட்டுனா 7-14 லோகத்துலேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. மேலான யோகம் இது ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். யோகத்தில் ஞான யோகம், பிரம்ம யோகம், பிரம்ம வித்யா இதெல்லாம் சொல்லலாம். இதுக்கு தான் நிறைய வேறு வார்த்தை இருக்குது. ஆத்ம யோகம், பரமாத்ம யோகம், பிரம்ம யோகம் எத்தனை வேணாலும் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். அது சொல்கிறாரு பாருங்கள், தமிழர்களுக்காக நம்ம திருமந்திரத்தில் அழகாக சொல்கிறாரு. ஞானத்தில் மிக்க அறநெறி நாட்டில் இல்லவே இல்லை. எல்லா அறத்தையும் கடந்தது, எல்லா நெறியையும் கடந்தது ஞான யோகம். அறிவு இருந்தால் தான் இதுக்குள்ளேயே வர முடியும், இல்லைன்னா புரியாது. நான் தான் அன்றைக்கே சொன்னேன், யார் இதுக்குள்ளே வர முடியும், யார் நீடிக்க முடியும்னு. யாரோ நண்பன் காமிச்சான், உள்ளே வந்தோம், இங்கே சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு சரியில்லை, என் மைண்டு செட் ஆகலை அப்படின்னு என்ன ஆகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக என்கவுண்டர் பண்ணி அனுப்பிச்சிடும் இங்கேருந்து குரு. குரு இவனை என்கவுண்டர் பண்ணி அனுப்பணுங்கிறது நோக்கம் இல்லை, அது வார்த்தை அவங்க அவங்கள என்ன பண்ணோம், டார்ச்சர் பண்ணி விட்ரும். டார்ச்சர் பண்ணிச்சுன்னா அகங்காரம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஃபயர் ஆகிடுவான். அந்த ஃபயரை அவனை எரிச்சிடும், அடுத்த நாள் வரமாட்டான். இல்லை இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய இயல்பான சொரூபம் இல்லை, என் வாயில் அந்த வார்த்தை வந்துச்சுங்கிறது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது உங்களை பாதிக்கிறது இல்லை. அடுத்த நாள் வரீங்க கண்டினியூவாக, பாதிச்சுன்னா அடுத்த நாள் வரமாட்டாங்க. புரியுதா சொல்கிறது? குரு யாரையும் நோக்கத்தை வச்சுட்டு குறி வச்சு இன்றைக்கி 7-7.5 இவரை போட்டு தாக்கணும் அப்படின்னு கிடையாது. அவர் அப்படி போட்டு தாக்கினாலும் அங்கே சுவாமி போட்டு தாக்கிடுவார். புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் எல்லா குரு, இந்த 5 பேரும் சுவாமியுடைய நேரடி பார்வையில் இருக்கிறவங்க, நேரடி இயக்கத்தில் இருக்கிறவங்க. பிரம்மமே தான் எல்லாம் பண்ணுது. இப்போ போக போக புரியும், போக போக குருவினுடைய சிறப்பு புரிய போகுது. கொஞ்சம் நஞ்சம் புரிய போகிறதில்ல, அப்படியே எல்லாம் தானாக நடக்க போகுது. கை கட்டி, வாய்ப்புத்தி, தலை சாய்த்து, சாஸ்திராங்கம்லாம் அதுக்கு மேலே போயிடுவீங்க. அப்படி பேசுகிறார் அவர், அப்படி ஆழமாக பேசுகிறார். சிஷ்யனுக்கு குருவே சிவம் சொல்கிறார். சிஷ்யனுக்கு குருவே சிவம். பகவானுக்கு பக்தனுக்கு எப்படி பக்தனுக்கு பகவான் சிவமோ, சிஷ்யனுக்கு குருவே சிவம்னு சொல்கிறார். நீ யாரையும் நேற்று நான் அடியே இது பேசினேன் இல்லையா, அம்மா அப்பாவை நீ வணங்குனா சிவசக்தியை வணங்குறது சமம். எந்த பூஜையும் பண்ண வேண்டாம், எந்த இதுவும் தேவையில்லை. நீங்கள் அந்த அளவுக்கு வணங்க வேண்டாம், அவங்க மனசு கொஞ்சம் நோகாமல் பார்த்துங்க, அவ்வளோதான். அவங்க இருக்கும் காலம் வரைக்கும் அவங்க அணு அளவு கூட, ஏன்னா நீங்கள் வந்து பிறந்து உச்சா போய் கிச்சா போய் அதிலே பிறண்டு உருண்டு தூங்க விடாமல் எத்தனை மாதம் பாடுபட்டிருப்பாங்க, அதுக்கு எத்தனை கோடி வச்சாலும் இணையும் ஆகுமா? இடையில வந்து யாரோ டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு கழட்டி விட்டுறீங்களே, என்ன நியாயம் இருக்குது? அது நேற்று பேசணும் இல்லையா, அதே இதை தான் இங்கே சொல்கிறார். உனக்கு பிரம்மத்துக்கு முன்னாடி பிரம்மமே சிவங்கிறார், சிவ பிரம்மமே குருங்கிறார். அதுக்கு தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர்கள்லாம் சொல்கிறோம், அர்த்தமே தெரியாது. சொல்கிறா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம, என்ன அர்த்தம் இதுக்கு? டெய்லி சொல்கிறோம், ரெக்கார்டு வேறு ஆகுது, என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்சால் பாடுறீங்க நீங்கள். இது வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காரு, சொல்லணும் சொல்லலை, சொன்னால் நல்லதுன்னு சொன்னேன். சொல்லி தான் ஆகணும்லாம் கிடையாது, ஏதாவது இது நாள் வரைக்கும் சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லி தான் ஆகணும் ஏதாவது சொல்லியிருக்கேன்.
சுவாமிகிட்ட இழுத்து உண்ணும்பேன் நான் சில பேர் சொல்லுவேன். சில பேர் கஞ்ச கருமையாக இருப்பான், பணமே செலவு பண்ண மாட்டான், மெடிக்கலுக்கு வச்சுருக்கேன்பான், இல்லைனா கோர்ட்டு கேஸுக்கு வச்சுருக்கேன்பான், இல்லைன்னா அங்கே ஒரு லேண்டு எங்கேயோ அவனாவது ஒருத்தவன் என்கரேஜ் பண்ணிவிடுவான். அவனை நினச்சிக்கிட்டே அந்த தலைவருக்கு, ஊர் தலைவருக்கு பணத்தை கொண்டு போய் அழுகிறதுக்கு வச்சுருக்கேன் சூட் கேஸும்பான். பணத்தை செலவே பண்ண மாட்டான் சுவாமிக்கு, அவனெல்லாம் இழுத்து விடுவேன். எங்கே இழுத்து விடுவேன்னா கற்பூரம் வாங்கிட்டு வாப்போ, போ உத்தசங்க வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பெருமை சந்தோஷம், இது மகிழ்ச்சி. ஏன்னா அவன் வாழ்க்கையில் முத முத கற்பூரம் இப்போ தான் வாங்குறான். எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இன்னும் கூட 50 வயசு 60 வயசு ஊதுபத்தி ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டான், 10 ரூபா உண்டியலில் போட மாட்டான். பிச்சைக்காரனா பார்க்க பிடிக்காது அவனுக்கு. ஏன்னா மெடிக்கல் வச்சுருக்கான், எங்கள் தெருவில் எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்கு, என் உடம்புல என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் போகிறதுக்கு தயார், அதெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. இப்போ இந்த யோகிகள் ஞானிகள் சித்தர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி தெரியாமல் தான் இந்த கதை கதி சமுதாயத்தில் சம்சாரிக்கு. அவங்கள தான் எப்படியாவது ஒரு வழி பண்ணி, அதாவது வம்பு பண்ணியாவது இந்த இதுக்குள்ளே அழைச்சின்னு வந்துடணும், பிரம்ம யோகத்துக்குள்ளேன்னு முயற்சி பண்ணுறோம், பார்க்கலாம். சரி, ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, ஞானத்தில் மிக்க சமயம் நன்றென்று. ஞானத்தை தவிர வேறு எந்த யார் பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிட்டு, எந்த சம்பிரதாயம் பின்னாடி போகாதன்ட்டார். எந்த சம்பிரதாயம்னா என்னது, துவைத்தம் அத்வைத்தம் சித்தாந்தம் அது இது எல்லாத்தையும் வரங்கட்டே, எந்த சமயம் வேண்டாம். இது கடந்த சமயம், எது அறிவுதே அறிவே சமயம். அறிவு என்னத்தை போதிக்க போகுது, அன்பை போதிக்க போகுது. அறிவு அன்பு எதை போதிக்கும், அருளை போதிக்கும். அருள் எதை, சிவத்தை போதிக்கும். வேறு எதையும் எடுத்துக்காத புறச்சின்னங்களை அதுக்குன்னு நீங்கள் இதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை. உங்கள் லெவலுக்கு இது வேணும், ஞானத்துக்கு வர வரைக்கும் இது வேணும். ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னா அதுவே உங்களை விட்டு போயிடும், அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்களாம் எதையும் விளக்க வேண்டாம். இப்போ நான் அடியன் சொன்னாலே 25 வருஷமாக ஒரு நாள் கூட சுவாமி தரிசனம் பண்ணாமல் உட்காந்தது கிடையாது கீழே. இப்போ இந்த செப்டம்பர்லேருந்து அடியன் கீழே தான் உட்கார வச்சுருக்காரு, சண்முகர்கிட்ட உட்கார வச்சுருக்காரு, மூலவர்கிட்ட இல்லை உற்சவர்கிட்ட உட்காடுறேன். உற்சவர் கூட இல்லை அவர், அவர் ஒரு ஸ்பெஷல் சம்திங் ஸ்பெஷல். அவர் சண்முகருங்கிற ஒரு தனி ஸ்வரூபம், சண்முகர் தனி ஸ்வரூபம், முருகன் தான். சண்முகர் ஸ்வரூபம் வேறு, மூலவர் வேறு, உற்சவர் வேறு. மூலவருங்கிறவர் மூலத்தில் இருக்கிறவர், கர்ப்பகத்தில். அவனுடைய அவருடைய பூஜையை நேராக பண்ண முடியலன்னா உற்சவருக்கு பண்ணுவாங்க. அவருக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் உற்சவருக்கு பண்ணுவாங்க, அவருடைய நேரடி பிரதிமா. சண்முகர் தனி அவதாரம், தனி ஸ்வரூபம். அதோடைய கொள்கை சண்டை போடுறது, இரையாட்சி பண்ணுறது, புரியுதா? அது நிறைய இது இருக்குது, எல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அங்கே தனியாக இருப்பார் மூலவர், இங்கே வள்ளிதேவசேனாவோட இருப்பார். அங்கே ரெண்டு கரம் தான் இருக்கும், தண்டம் வச்சுருப்பார். இங்கே கிட்டத்தட்ட 12 கரங்கள் இருக்கும், சங்கு சக்கர கதாதாரியோடு இருக்கார். அங்கே ஆச்சரியமாக இருக்குது, சங்கு சக்கரத்தோடு இருக்கார் நம்ம முருகன், தெரியுமா? எங்கேயும் கிடையாது. ஏதோ படிகாசுன்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் மூலவர் இருக்கார், அது தனி சன்னதியாக ஒரு சிவன் கோயிலில் இருக்குது. அங்கே கையில் முருகன் வந்து சங்கும் சக்கரமும் வச்சு, பெருமாள் தானே சங்கு சக்கரம் வச்சுருப்பார், அப்புறம் விஷ்ணு துர்க்க சங்கு சக்கரம் வச்சுருக்கோம். இங்கே முருகப்பெருமான் சங்கு சக்கரம் வச்சுருக்காரு, எங்கேயும் இல்லாத முருகன் கோயிலில் எங்கேயும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இது. அங்கே தான் உட்காந்துருக்கேன், அங்கே உட்கார வச்சுட்டார். இங்கே முதல்ல உட்காரு, வேத விசார், வேதம் ப்ரிப்பேர் பண்ணு, அத்தியனம் பண்ணு, நான் கேட்குறேன்னு என்னவோ தெரியல. ஏன்னா டவுட் அப்போ அங்கே பக்கத்தில் தான் உட்காந்து கேட்க முடியும், அப்பப்போ டவுட் வரும்போது அவர் பார்ப்பேங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறையாவது பார்ப்பேன். அதுமாதிரி மனசு உற்சாகம் ஆனிச்சுன்னா அப்படி ஒரு திரும்பி பார்ப்பேன், நன்றி சொல்கிறதுக்கா. ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு புரிஞ்சால் போதும் எனக்கு. இன்றைக்கில் என்றைக்கோ ஒரு நாள் நீங்களும் அந்த நிலைக்கு கண்டிப்பாக வரப்போகிறீங்க. அதனால் மற்ற இதெல்லாம் தாண்டிடணும் நம்ம, அதுவாக போயிடும். நம்ம நீங்கள் போகட்டோன்னு நினைக்காதீங்க, அதுவே போயிடும். எதுன்னா அறிவு, நீங்கள் இப்போ 7th படிச்சிட்ருக்கீங்க, 7th பாஸ் பண்ணிட்டீங்க, நான் மறுபடியும் 5th போகிறேன்னு நான் சொல்லுவீங்க, அது மாதிரி அதுவே அழைச்சின்னு போகுது. நேற்று நம்ம பேசணும் இல்லையா, நம்ம எப்படி என்ன பார்த்தீங்க, கோயிலுக்கு வந்தீங்க, என்ன எப்படி பார்த்தீங்க, அப்புறம் பூஜைக்கு வந்தீங்க, அப்படி வேதம், இது வாழ்க்கை தானே, இது என்ன வேதம் சொல்லுது? இந்த அனுபவத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அதை வேதம் சொல்லுது, ரியலைஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கு பிரம்மம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அடியேன் அதை உங்களுக்கு சொன்னேன். அதை ஒருத்தர் இன்றைக்கி ராதா நகரில் பேசுகிறாரு, நீங்கள் சொன்னது கரெக்டு, ஆமாம், எப்போ எப்படி சந்தித்தோங்களை, எப்படி உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கே புரியலை. அதான் முருகன்,
உண்டே இல்லையா? அதான் பிளான் பண்ணோமா நாங்கள், நீங்களோ நானும் பிளான் பண்ணோமா இங்கே உட்காந்து வேத விசாரம் பண்ண போகிறோம்னு? இதுதான் பிரம்மம். இறை அருள் பூரண அனுகிரகம் நமக்கு. ஞானத்தின் மிக்க சமயம் இல்லை, அதனால் புறச்சின்னங்கள் இயேசு இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்கிறேன். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் ஓரங்கட்டு, பரபிரம்மம் யூனிவர்சல் ட்ரூத்துன்னு வச்சுக்கோ, ஃபைத்துன்னு வச்சுக்கோ. சத்தியம் அதானே ஃபைத்துன்னு என்ன அர்த்தம்? சத்து தானே ஃபைத்து. கரெக்டாக தான் மொழிபெயர்த்துருக்கான் அவன், இங்கிலீஷ்காரன். சத்து ஃபைத்து. இந்தியன் யூரோப்பியன் வந்து அந்த காலத்திலே குலாபரேஷன்லாம் ஆயிருக்கு. நம்ம இந்தியன் கலர் கருப்புன்றாங்க. சரி, அதெல்லாம் பேச வேண்டாம். ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்கவாம். ஞானத்தில் மிக்கவை, ஞானத்தை தவிர, ஞானயோகத்தை தவிர மற்றவை நன்முக்தி நல்கவா? நல்காது, கொடுக்காது. ஞானத்தை தவிர யாரும் முக்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு, இங்கேயும் சொல்லியாச்சு. இவ்வளோ நாள் வேதாந்தம் அவங்களாம் ஞான யோகத்தில் போகிறாங்க, அதனால் வேதாந்தக்காரவங்களாம் அதுதான் உயர்வானதுன்னு சொல்லுவாங்கன்னு சில பேர் நினைக்கலாம் இல்லையா? சித்தாந்தமே சொல்லுது. திருமந்திரத்தினுடைய 75% 75-80% சித்தாந்தம் தான், சிவத்தை பற்றிய விஷயங்கள் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஞானயோகம் மேலானதுன்னு சொல்லிட்டார். அதுக்கு மேலே சமயமே இல்லைன்ட்டார். இப்போ நீங்கள் வந்திருக்க வழி சரியான வழி. ஜிபூம்பா மந்திரம்லாம் இங்கே கிடையாது. இருக்கிற ரியாலிட்டி நீ யாருங்கிறது உனக்கு அறிவுபூர்வமாக உணர்த்துது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து காமிக்குது. உன் உடம்புல இருக்கிற நகத்துலேருந்து முடி வரைக்கும் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, எதுக்கு ஜடம், எது சேத்தனம், என்ன கோஷம், என்ன விழிப்பு நிலை, என்ன அவஸ்தா எல்லாம் சொல்லு. என்ன குணம், என்ன தத்துவம், 96 தத்துவம் நமக்கு இருக்குது. அத்தனையும் அறிவு பிரித்து மேஞ்சிடும் சொல்கிறாங்களே, அதான் இது. ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று. ஞான வழியை தவிர வேறு எந்த சமயத்திலேயே போனீங்கன்னா அது நல்லது இல்லைங்கிறாங்க. அப்படி தானே இப்போ எல்லாம் கொலையெல்லாம் எப்படி நடக்குது? அதிகமான கொலை ஆன்மீக கொலை தானே. மர்டர் இப்போ சண்டை, ரெண்டு நாட்டுக்கு சண்டை எதுக்காக நடக்குது? மத பிரச்சாரம் இந்த இதில் தானே சண்டை. ஆன்மீக சண்டையில் தான் நிறைய பேர் செத்துருக்கான். இப்போ பாம்பு வச்சு எப்படி எதுக்காக சாகிறான்? ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், குழந்தைங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல், பிரார்த்தனை ஸ்தலம் கூட பார்க்காம அங்கேயே வைக்கிறான், ஹாஸ்பிட்டலில் வச்சிடறானுங்கள்ல. என்ன காரணம்? மதம். அதான் வேண்டாங்கிறார். ஹிந்துன்னு சொல்லாத, முஸ்லீம் சொல்லாத, கிறிஸ்டின்னு சொல்லாத. இது ஒரு அறிவு உச்ச நிலையை சொல்கிறார் இவர். நம்மளும் அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது, புரியுதா? நம்மளும் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு தான் பரபிரம்மன் வச்சான் எல்லாத்துக்கும் யூனிவர்ஸு. ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யூரோப்பாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அட்லாண்டிக்காக இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்று தான். பரம்னு சொல்லிட்டான், மேலானதுன்னு சொல்லிட்டான். உனக்கு மேலானதுயா? நீ ஒரு பேரை வச்சுருக்க, வச்சுக்கோ. இப்போ சண்டை எதில் வருது? சமயத்துக்குள்ளே போகிறதுனால தான் சண்டை வருது. புரியுதா சொல்கிறது? சமயத்துக்குள்ளே போகிறதுனால தான் சண்டை வருது. இப்போ நமக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே பிரச்சனை வரதை க்ரியேட் பண்ணுறது என்னென்னா, சமயம் தான் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. சாதாரண மனிதர்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு வெளிநாட்டவரோட தொடர்பு வச்சுக்கிட்டு காரணம் என்ன? மதம், சமயம் இல்லையா? ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று. ஞானத்தை விட்டுட்டு வேறு யார் பின்னாடி போகாத, அறிவை பின்னாடி புடி. இது இந்த ஞான யோகத்தில் முதல் நிலை தான் அறிவு. அறிவு ஃபைனல் கிடையாது. இப்போ அறிதல் புரிதல் தெரிதல்னு அங்கே போகிறதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பு. இங்கே வர்றதுக்கே இவ்வளோ நாளாகிடுச்சு, இவ்வளோ ஜென்மம் ஆகிடுச்சு. அறிவு நிலைக்கு வர்றதுக்கே, பூர்வமத்திக்கு வர்றதுக்கே, இப்போ உட்காந்து பூர்வமத்தியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். விஞ்ஞானமய கோஷம் தான் ஞான யோகம். பூர்வமத்திக்கு வந்துட்டீங்க. பூர்வமத்திலேருந்து இன்னும் 4 நிலையை உள்ளே கடக்க போகிறீங்க. பிந்து, நாதம், சக்தி, சிவம், பரபிரம்மம், அதுதான் அறிதல் புரிதல் தெரிதல் எல்லாம் சொல்லுது. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில் இல்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று. ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்காது, நல்கவாம். ஞானத்தில் மிக்கார் நரரில் மிக்காரே. அறிவு ஏறிடுச்சுன்னா இப்போ அந்த அவங்க யோகினியம்மா இப்போ என்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னல, அவங்க பேசுகிற பேச்சுலேருந்து அவங்க மனித நிலையில் இல்லைங்கிறது க்ளீனாக தெரியுது. இப்போ நம்ம கூட பேசும்போது நம்ம சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணமாக பேசுகிறோம். இந்த பீடத்தில் உட்காந்து பேசும்போது நம்ம பரவசத்தில் இருக்கோம். பரவசம்னா இந்த பரத்தினுடைய வசத்தில் இருக்கோம். பரம், பரம் வசம், பரம் ப்ளஸ் வஷ், பரபிரம்மம் ப்ளஸ் வஷ்,
பரபிரம்மத்தினுடைய வசப்படுறோம், அங்கே நம்மளை மறந்து பேசுகிறோம். பேசும்போது அடியன் என்னுடைய வசத்தில் இல்லை, என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, என்ன பேசுகிறனோ அவன் என்ன இன்றைக்கி பே நான் எதை வேணாலும் பேசணும்னு நினச்சிட்டு வரலாம். இங்கே அங்கே இங்கே வந்து எல்லாத்தையும் ட்ராக்கெல்லாம் மாற்றி விட்டு அவர் ஒரு ட்ராக்கில் அழைச்சின்னு போயிட்டு கதையை முடிக்கிறாரு. இதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு நாள் சொல்லணும், இன்றைக்கி சொல்லியாச்சு. ஞானத்தின் மிக்கார் நரரில் மிக்காரே. ஞானம் உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா அறிவுக்கே பெரிய நிலையை கொடுக்குறார் அவர். அதுக்கு மேலே இத்தனை நிலை இருக்குது. ஞானத்துக்கு மேலே இன்னும் நிலையெல்லாம் இருக்குது, அதுவும் சொல்ல போகிறோம். பிரம்மத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா யாரும் சொல்கிறது இல்லைல்ல, நம்ம சொல்ல போகிறோம். இன்றைக்கே கோஷனா பண்ணுறேன், சொல்லி தான் செய்வார் முருகப்பெருமான். இது என்ன சொல்ல போகிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லுவார். எழுதி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, கேட்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி பேசினதெல்லாம் 3 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் முடிச்சு டைரி எடுத்து காமிக்கிறார். இத்தனை பாயிண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் வீட்டில் போய் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அத்தனையும் டிக் பண்ணி வச்சுருக்காரு. சொல்கிறார், அதை ஓப்பனாக சொல்கிறார் மீட்டிங்கில், பொதுவாக சொல்கிறார் எல்லாருக்கும் மத்தியில், 50-100 பேர் இருக்கிற இடத்துல சொல்கிறார். ஜி சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லை சும்மா ஏமாத்து வேலை பண்ணுறாரா? எல்லாருமே இப்படி தான் இருக்கானுங்க. அதை டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு அறிவு ஜீவி என்ன பண்ணுச்சு எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த கும்பாபிஷேகம் முடியாத டே 1 என்ன சொன்னோ அந்த 3 வருஷத்தில் என்னென்ன அத்தனையும் நோட் பண்ணி வச்சுருக்கு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுருக்கு டைரியில், எடுத்து காமிக்குது எல்லாருக்கிட்ட மத்தியில். அத்தனையும் நடந்திருக்கு, அத்தனையும் டிக்கு. ரயில்வேயில் ஒரு பொசிஷன் இருக்குது, என்ன சொல்கிறது? அப்புறம் அதுவே சொல்லுது எல்லாம் சரியாக நடக்கு, அறிவை நம்புது. சரி நம்பிக்கோ, யார் யார் எதையாவது ஒன்றையாவது நம்பி தொலை, உன்னை நம்பு இல்லை அறிவை நம்பு இல்லை குருவை நம்பு இல்லை இறைவனை நம்பு, யாரையாவது நம்பி தான் அவனும் தம்பி, யாரையும் நம்ப மாட்டேன்னா அதோ கதி தான். அப்புறம் கைலாசா அதுக்கு பிரசிடெண்ட்டாக நீங்கள் ஆயிரம் வண்டி ஜனாதிபதி ஆயிர வண்டி தான், அவன் அப்படிப்பட்டவங்க தான் கிடைப்பாங்க. சரியா? ஞானத்தின் மிக்கார் நரரில் மிக்காரே. ஞானத்தில் மிக்கவங்க நரரில் மிக்காருங்க. நரர்னா மனிதர்களில் மிக்கார். அனைத்து தத்துவத்தையும் உணரும் மெய்யுணர்வே ஞானம். எல்லாத்தையும் கடந்த நிலைன்னு சொல்லியாச்சு. மெய்யுணர்வு 5வது நிலை, வாழ்தல் நிலை. ஆச்சா, அடுத்தது ஞானத்தை பற்றி ஒரு 5வது தந்திரம் இது. ஞானத்தை பற்றி ஒரு அறிமுக பாடல். சத்தமும் சத்த மனமும் தகுமனம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. டைட்டில் ஞானம், முடிக்கிறது சன்மார்க்கம். சன்மார்க்கன்னு ஒரு டைட்டில் இருக்குது. இப்போ இந்த பாட்டு சன்மார்க்கத்துலேருந்து வந்துச்சா ஞானத்துலேருந்து வந்துச்சான்னா ஞானத்துலேருந்து வந்திருக்கு. சத்தமும் சத்த மனமும் தகுமனம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் அகந்தையும் சித்தம் என்று இம்மூன்றும் சிந்திக்கும் செய்கையும் சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. ஞானம்னா என்ன? சத்தம், சத்தம்னா என்னது? இந்த 5 புலன்கள். சத்தம்னா சவுண்டு, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம்லாம் சொல்கிறாங்கள்ல. 5 ஞானேந்திரியங்களுடைய உள்ளே இருக்கிறது பொறியல்ல, புலன். பொறினா கண், பார்க்குற சக்தி, பார்வை. கண் வேற பார்வை வேற இல்லையா? அதே மாதிரி சத்தம்னா என்னது? காது, அதாவது கேட்குற சக்தி. காதுங்கிறது காது, காதுக்குள்ளே கேட்குற ஒன்று சக்தி இருக்குல்ல, அது வந்து ஓசை. ஊறுனா தோல், ஊறுது இல்லையா? எறும்பு ஊறுது, தொடுறது, டச்சு தொடர்றோம் இல்லையா? அது இந்த சத்தாதி வச்சனாதின்னு சொல்லுவாங்க. ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தை சத்தாதி வச்சனாதின்னு சொல்லுவாங்க. மெய்வாய் கண்மூக்கு செவியில் வாயை வாக்குன்னு சொல்லுவோம், புரியுதா? மெய்வாய் கண்மூக்கு செவியில் பேசுகிறது வந்து கர்மேந்திரியம், நாக்கு வந்து ஞானேந்திரியம், புரியுதா? கை, கால், எருவாய், கருவாய், வாய், கண்மூக்கு செவி வந்து ஞானேந்திரியம். மெய்வாய் கண்மூக்கு செவி ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் என்னன்னா அதே வாய், கை, கால், எருவாய், கருவாய், புரியுதா? தமிழ் அதான் சொல்லியிருக்கார். சத்தம், சத்தம், சத்த மனமும், அது பின்னாடி போகிற பொறிக்கு பின்னாடி போகிற புலனும் மனமும். பொறி புலன் சொன்னதுதான், பொறி சொல்கிறத புலன் கேட்கும், புலன் சொல்கிறத மனம் கேட்கும். அது பின்னாடி போகிற மனமும், மனம் என்ன பண்ணும்? ஒரு பொருளை பார்க்குது, பொறி பார்க்குது, புலன் பின்னாடி போகுது, மனமும் பின்னாடி போகும்.
இல்லையா? அப்புறம் அது எனக்கு பிரிச்சிருக்குங்கோ, அப்புறம் எனக்கு அது வேணுங்கோ, அப்புறம் அதை அனுபவிக்கணும்னு சொல்லும், அப்புறம் கண்டினியூவாக அனுபவிக்கணும்னு சொல்லும். இப்போ என்னாச்சா என்னாச்சா, இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண, எத்தனை உங்களுக்கு பிடிக்கும், உலகத்தில் உள்ள எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும். எனக்கு யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லாரையும் பிடிக்குங்கோ. இது சரியா தப்பானா? அன்பு வயப்பட்டால் ரைட்டு, ஞான வயப்பட்டால் ரைட்டு, ஆசை வயப்பட்டால் ஆபத்து. ஆசைங்கிறதுனா மோகம் கலந்தது, கீழான பொருள் துக்கம் கலந்தது. ஆசை வேற, ஆசைனா ஆக்சுவலாக சமஸ்கிருத வார்த்தை அது. ஆசைங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் ஆஷா வேறு, ஆஷான நம்பிக்கை. ஆஷைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆஷை ஆசை தான் ஆசைன்னு சொல்கிறோம் நம்ம. தமிழ் வார்த்தை இல்லை அது, தமிழ் வார்த்தை விருப்பம். ஆசைனா கருத்து. நம்ம நிறைய வார்த்தைகள் தமிழ் சமஸ்கிருத வார்த்தையை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிருக்கோம், நீங்களே உங்களுக்கே தெரியும் அது. அது லாங்குவேஜ் படித்தா தெரியும், வித்தியாசம் தெரியும். ஆசைங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, அதுக்கு உண்மையான அர்த்தம் கருத்து, விசாரம்னு பேர். ஆனால் நம்ம இங்கே எப்படி அதை யூஸ் பண்ணுறோம்னா, இன்னொருத்த பொருளை, இன்னொரு பொருளை, இன்னொருத்தவங்களுடைய பொருளை வந்து நம்ம விரும்புகிறது ஆசைன்னு பேர். நம்ம பொருளை அப்படி வச்சுருக்கோம், இப்படி இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். அதிலெல்லாம் நம்ம மொழி ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல, பட் நுணுக்கம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது, அதுக்கு சொல்கிறேன். இப்போ என்னன்னா, சத்தமும் சத்த மனமும், இந்த ஆசை வந்து என்னாகனா பிரியம் மோதம் பிரமோதங்கிற நிலையை உருவாக்கிடும். பொறி போச்சா, ஒரு பொருளை மாம்பழம், மாம்பழத்தை பார்த்துருச்சு, பொறி கவர்ச்சியாக இருக்குது, உடனே அதை சுவைக்கணும்னு நினைக்குது, அப்புறம் காசு கொடுத்து வாங்குகிறோம், அப்புறம் சாப்பிட்றோம் இல்லையா. இந்த வேலைகள்லாம் என்ன பண்ணுது, பொறி புலன் மனம் செய்து இல்லையா. சத்தமும் சத்த மனமும் தகுமனம், அதோடு போய் தகும், அதோடு போய் சென்று பற்றும். இங்கே உட்காந்துருப்பான், தூரத்தில் யார் வரான்னு சொல்லுவான், வேலை பார்த்துட்ருக்கான், வேலை பார்த்து கீழே கொஞ்சம் வேலை பார்த்து தான் இருக்கான். இங்கே யார் போகிறா யார் வரா எல்லாம் க்ளீனாக தெரியும். ஆஃபீஸில் சொல்கிறேன், புரியுதா, எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். சத்தமும் சத்த மனமும் தகுமனம். தகுமனம்னா என்னது, போய் சென்று பற்றுகின்ற மனம். உயித்த, அதனால் சென்று பற்றதுனால என்ன வந்துச்சு, உயித்த ஆசை வந்துடுச்சு, உணர்வும் புத்தி வந்துடுச்சு, அது மேலே ஒரு சிந்தனை வந்துடுச்சு, உணர்த்தும் அதை அனுபவிக்கணும். அப்புறம் அகந்தையும் கிளர்ச்சி வந்துடுச்சு, உடனே வாங்கணும் அதை, அந்த பொருளை காசு கொடுத்துடணும், பணம் சேர்க்கணும், அது அகந்தை. இப்போ என்னாச்சு, மனம் வந்துடுச்சு, புத்தி வந்துடுச்சு, அகங்காரம் வந்துடுச்சு, மூணு வந்துடுச்சு. போய் போனது புத்தி, அந்த பொருளை பார்த்துச்சு, பொறி புலன் மனம், போனது மனம். அப்புறம் இதை வாங்கணுமா வேணாமான்னு முடிவெடுத்தது புத்தி. அப்புறம் வாங்கியே தீரணும், புத்தி வேண்டான்னு சொல்லுது, இல்லை இல்லை நான் வாங்கியே தீரணும், இன்றைக்கே வாங்கியே தீரணும், அது கிளர்ச்சி அகங்காரம் அது இல்லையா. இந்த மூணும் சித்தத்துக்குள்ளே ஒடுக்கம் ஒடுங்கும், கடைசியில் ஒடுங்கும். மனம், புத்தி, அகங்காரம் பிரம்மத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது மூணும் சித்தத்துக்குள்ளே ஒடுங்கிடும். சித்தம் பிரம்மத்தை பார்த்தா சித்தம் போக்கு சிவம் போக்காயிடும், புரியுதா? அதனால தான் சித்தம் வந்து ஒரு தவபீடம்னு என்னுடைய அனுபவத்தை ஒரு ஆரம்ப கிளாஸில் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேனா? சித்தம் வந்து தவபீடம், அங்கே யாரை வைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா வேலை அச்சீவ் பண்ணுவீங்க, அங்கே தான் நம்ம மனசு உட்காரணும், அதுதான் இருக்கும் இடத்தில் இருத்தல். அது கொண்டு போய் எங்கே விட்ருவோம், பிரம்மத்தோடு கனெக்ட் ஆகிடும். கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு நூலிலே இருக்குது, மனம் புத்தி அகங்காரம் சித்தத்துக்குள்ளே ஒடுங்கும். எப்போ சித்தம் வந்து குருவனுடைய பேச்சை கேட்கும், பிரம்மத்தினுடைய பேச்சும் குரு பேச்சும் ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, பழைய மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. குரு வாயில் எது வந்தாலும் பிரம்மத்தினுடைய வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்காங்க, என் கூடவே இருக்காங்க. அது மாதிரி ஜீ வாயில் ஒன்று வந்துச்சுன்னா அவங்க அவங்க சும்மா நம்பலை, அவங்க டெஸ்ட்லாம் பண்ணி தான் நம்புகிறாங்க. அவங்களும் சாதாரண ஆள் இல்லை, எல்லாம் படித்தவங்க, பொசிஷனில் இருக்கிறவங்க, அறிவாளி, புத்திசாலி, நல்ல குணம் உடையவங்க, எல்லா ஒழுக்கமும் உண்டு, எல்லா மேலான விஷயங்களும் உண்டு. இப்போ தான் குரு மேலே இவரை குருவாக ஏற்றுக்கலாமா வேண்டாமா யோசித்ததெல்லாம் உண்டு. ஒரு காலத்தில் யோசிக்க தான் வேணும், ஆரம்பத்தில் யோசிக்கலாம். நான் சொன்னேன்னே, நீங்கள் யோசிக்க, நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க, நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதான். குரு ஒரு பார்வை பார்ப்பார்ல, நீங்கள் பார்க்கும்போது அவர் பார்க்க மாட்டாரா?
அவர் ஒரு பார்வை பல இதை தான் யோசிக்கிறான். சார் நீங்கள் பேசுகிறது மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டு வாய் விட்டு பேசுகிறீங்க சார் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மைண்டுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதை குரு கண்டுபிடிச்ச உடனே நெறிகிறாங்க. என்ன நம்ம நினைக்கிறதாலும் எப்படியா சொல்கிறான். அது சாதாரண விஷயம், சிம்பிள் மெசேஜ், சிம்பிள் மெசேஜ். இதெல்லாம் சித்தத்துக்குள்ளே அடுங்கும். சித்தம் இம்மூன்றும் சிந்திக்கும், சிந்திக்கும் என்னாச்சு, ஏற்கனவே மனம் புத்தி சித்தம் அகங்காரத்து ஒரு டெஃபினேஷன் வேதம் சொல்லியிருக்கு, அதை சொல்லிடுறேன். இங்கே மனம்ங்கிறது எப்பயுமே குழம்பானந்தா குழம்பி கிடக்கும், சரி தப்புலாம் தெரியாது, அதுக்கு குழம்பானந்தா புலம்பானந்தா அல்பானந்தா அழுமூஞ்சி சிடுமூஞ்சி எல்லாம் மனம். இதெல்லாம் மனிதனுக்கு பொருந்தும், சம்சாரி எல்லாம் மனிதன். அப்போ அறிவு இருந்தால் அறிவாளி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அறிவை தேடுறான்னா முமோக்ஷு, அறிவை அடைஞ்சிட்டான்னா ஞானம் ஞானி. சரி, மனம் இருந்தால் மனுஷன், அறிவு இருந்தால் அறிவாளி. இன்னொன்று அகங்காரம் ஒன்று இருக்க, அதான் அகங்காரம் பிடிச்சது சொல்கிறாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம தமிழில் ஆராய்ச்சி பண்ணிவிடுவோம். இப்போ அகங்காரம் பிடிச்சதுன்னா திமிர் பிடிச்சதுன்னு சொல்கிறாங்களே, திமிர்னா இருட்டுன்னு அர்த்தம். திமிர் திமிருங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம். நம்ம நிறைய வார்த்தை நமக்கு தெரியாமல் எவ்வளோ வார்த்தைகள் நம்ம கலந்துருக்கோம் பார்த்தீங்களா. வேதமே பார்க்கக்கூடாதுங்க, வேதம் பார்த்தாவே ஆபத்துங்க. வேதங்கிறது துவைத்தம், வேதவாதம்னு பேர். அதுக்கு என்ன பேதம் வேறு, ஈஸ்வரன் வேறு, நான் வேறங்கிற இந்த பேதம்தான் மாயை பண்ணுது. அதுக்கு மாயாவாதனே பேர் வச்சிடலாம். நீ வேற பிரம்ம வேறன்னு சொல்கிறது யாரு, மாயை மாயை மாயையோ மாயை. உண்மையை மறைச்சிட்டு இல்லாததை இருக்கதா காட்டுது. இது யார் சொல்லி தருவா, குரு சொல்லணும். குரு எந்த ஆதாரத்தில் சொல்கிறாரு, வேதத்தினுடைய ஆதாரத்தில் சொல்கிறாரு. அப்போ வேதம், வேதம் எங்கேருந்து வந்திருக்கு, பிரம்மத்திட்ட எந்த அவசியம் இல்லை அப்படின்னு வந்துடும். சித்தம் என்று இப்போ மனம் சொல்லிட்டேன், அடுத்தது புத்தி. இந்த குழப்பத்தில் இருக்குல்ல, அதை பிரித்து காமிக்கும், உறுதிப்படுத்தும், இதுதான் சரி இது தப்புன்னு உறுதிப்படுத்தும். சரி தப்பு சொல்லிடும் புத்தி. அப்புறம் என்ன இருக்குது, இந்த புத்தி எதை ஆதாரத்தில் சொல்லுதுன்னா அனுபவத்தினுடைய ஆதாரத்தை சொல்லுது. தான் படித்தது, கேள்விப்பட்டது, பெரியவங்க சொல்லி கொடுத்தது, குரு சொல்லி கொடுத்தது, வேதம் படித்தது, அத்தியனம் பண்ணது, அடிப்பட்டது, உதப்பட்டதெல்லாம் ரெக்கார்டாகிருக்கு. எங்கே ரெக்கார்டாகிருக்குன்னா சித்தத்தில் ரெக்கார்டாகிருக்கு, அங்கே போய் டேட்டா கேட்கும். இப்போ ஒருத்தன் வந்திருக்கானா, இவன் யார் நல்லவனா கெட்டவனா, அது டேட்டா கொடுக்கும். வந்திருக்கவன் நல்லவன் மாதிரி இருக்கான், நல்லவன் மாதிரி அப்படின்னு சொல்லும். உடனே புத்தி என்ன சொல்லும், நல்லவன் மாதிரி தான் சொல்லுது, செயல்படாத, வேண்டாம், நிறுத்து அப்படின்னு சொல்லிடும். நல்லவன் சொல்லிடுச்சுன்னா செய்யன்னு சொல்லிடும். புரியுதா வித்தியாசம், மனத்துக்கும் புத்திக்கும் சித்தத்துக்கும். இந்த அகங்காரம் என்ன செய்யுதுன்னா வேலை, இந்த மனமும் புத்தியும் ஓகே பண்ணதுக்கப்புறம் செயல்படுத்துகிற வேலையை அகங்காரம் பண்ணுது. எப்படி தீவிரமாக செய்யணுமா, சுமாராக பண்ணணுமா, மிடிலாக பண்ணணுமா, வேகமாக பண்ணணுமா, மெதுவாக பண்ணணுமா, எல்லாம் அகங்காரம் பண்ணுது. புரியுதா, கிளர்ச்சி பண்ணுறது, உத்வேகம் கொடுக்கறது. இல்லை பிடிக்கலைன்னா தாமதப்படு, ஸ்லோ பண்ணிடும் இல்லையா. நமக்கு பிடிச்சவங்க வந்தால் ஓடி போய் வரவேற்போம், நமக்கு பிடிக்காதவங்க வந்தால் ஸ்லோ வைப்போம். ஏன்னா டேட்டா சொல்லுது, இவன் உனக்கு பிடிக்காதவன் வரவன், உனக்கு பிடிக்காதவன், இந்த இந்த ஆஃபீஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லுதா இல்லையா மனம். அதுக்காக வேல் பூஜையில் ஒரு சங்கல்பம் போட்டு அவங்கள காலி பண்ணுறதா. இருக்காங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரிலாம். தன்னுடைய லட்சத்தை விட்ருவான், தன்னுடைய லட்சத்தை பார்க்க மாட்டான், தன்னுடைய லட்சத்தை பார்க்குறவன் இன்னொருத்தரை பார்க்க மாட்டான். நமக்கு எவன் இடைஞ்சல் பண்ணுறான் போகிறான் வரலாம் பார்த்துட்டு இருந்தான்னா உலகமே இடைஞ்சல் பண்ணும். நீ உன்னுடைய லட்சியத்தை மட்டும் பாரு, ஒரு இடைஞ்சலும் இருக்காது. சித்தம் என்று இம்மூன்றும், இந்த நாளுக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சுல்ல, புரிய ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, வேதாந்த ஸ்டூடெண்ட்டு உபநிஷத்தை பார்த்துருக்கோம் அதனால் சொல்கிறேன். சித்தம் என்று இம்மூன்றும் சிந்திக்கும். அச்சா இந்த மூணையும் இந்த உயிர் இருக்குல்ல வெளியில் நின்று பார்க்குது. இந்த உயிர் வந்து வெளியிலேருந்து பார்க்குது, எதை, மாம்பழத்தை. மாம்பழம் ஒரு பொருள், அது என்னது ஆக்டிவேட் பண்ணுறது, நல்லதோ கெட்டதோ ஆக்டிவேட் பண்ணுறது, சுக சாதனம். மாயாதான், கண்ணில் படுறதெல்லாம் மாயாதானே. மாம்பழம் நேற்று இருந்துச்சா, இல்லை. இன்றைக்கி இருக்கா, இருக்குது. நாளைக்கு இருக்குமா,
இருக்காது. காரணம் இந்த டைம் ஃபேக்டர்ஸில் அது வீணாக போயிடுது. நம்ம என்ன பண்ணோம், சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறவங்க டைம் வரட்டும்னு சொல்கிறது அதுதான். காலம் பதில் சொல்லுன்னு சில பேர் சொல்லுவாங்க, சட்டம் தன் கடமையை செய்ய சொல்கிறாங்களே சொல்கிறாங்களே இல்லையா. காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அவசரப்பட்டு சொன்னால் ஏதாவது தப்பாயிடும். அதனால் காலம் பதில் சொல்லுன்னு சொன்னால் காலம் கரெக்டாக இது பொய்யா உண்மையுன்னு காமிச்சு கொடுத்துரும். நிறைய பேருக்கு காலம்தான் பதில் சொல்லுது, அதுக்கு தான் நிறையா ஜென்மா இருக்குன்னு சொல்கிறான் ஜானி. ஞானி உன்னை பார்க்குற பேசுகிற பேச்சுலேருந்தே சரி உனக்கு 1000 ஜென்மா இன்னும் இருக்குது, உனக்கு 2 லட்சம் ஜென்மா இருக்குது, உனக்கு 1 கோடி இருக்குது, அப்புறம் 1000 பெட்டர்னா. அதாவது ஒரு இன்டர்வியூவில் ஒரு கணக்கு கேட்டிருக்கான், ஒரே ஒரு ஜோக்கு, சின்ன ஜோக்கு, 15 எத்தனை, 6 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, 15 யோசனை பண்ணிட்டு பேர் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு உங்கள் பேரை போட்டு போயிடுங்கன்ட்டு ஒருத்தன் 15 26 எழுதி வச்சுருக்கான். நம்ம ஆளுங்க தான், நம்மளவா தான். அவனா அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு. அவன் வந்து எடுத்துகிட்டு போய் காமிக்கிறான், ஐயா நான் வந்து வீட்டில் போய் பார்த்தேன், 15 30 வருது, 26 தான் போட்டேன், நீங்கள் என்ன அப்பாயின் பண்ணியிருக்கேன், நீ பரவாயில்லையா, 15 26 கிட்டத்தட்ட நெருங்கிட்ட, 12 13 எழுதி வச்சுருக்கான், நான் சொல்கிறதே 15 மேலே. அப்போலாம் இருக்கானே இல்லையா நம்ம ஆளுங்க, இருக்கானுங்க, மயக்கத்தில் இருக்கான். சம்சாரி அப்படி தானே இருப்பான், முதல் நாள் ஏதாவது போட்டிருப்பான். அவரே பார்ட்டி எதுக்கெடுத்தாலும் பார்ட்டி தானே. இப்போலாம் என்ன கேடு கட்ட பார்ட்டி வைப்போங்க. சித்தமின்றி மூன்றும் சிந்திக்கும், சிந்திக்கும் செய்கையும், வெளியிலிருந்து பார்த்துட்டு செய்யும். என்ன செய்யும், இதை என்ன செய்யணுங்கிறத செய்ய வேண்டிய வேலை. சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே, என்ன செய்யணும்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறார். அவர் யாருன்னா, இந்த புலன் ஒளி ஊறு ஓசை தத்துவகுணம் ரஜகுணம் தமோகுணம் ஜாகிரத அவஸ்தா சொப்பன அவஸ்தா எல்லா அவஸ்தாவும் கடந்து வெளியில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் போகிற வழி தான் சன்மார்க்க வழி. சத்தம் கடந்தவர் பெற்ற சன்மார்க்கமே. சன்மார்க்கத்துக்கு போனால் சத்மார்க்கம் தான் சன்மார்க்கம், சத்து ப்ளஸ் மார்க்கம். சத்தை நோக்கியே பயணம், நன்மையை நோக்கியே பயணம். சன்மார்க்கம்னா நன்னெறி தமிழில் சொல்லணும்னா. இப்போ நீங்கள் பிரம்மஞானத்துக்கு போகிறீங்க, ஞான யோகத்தில் போகிறீங்க, சன்மார்க்கத்தில் போகிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் போகிறீங்க. புரியுதா சொல்கிறது, நமக்கே தெரியாமல் நம்ம சன்மார்க்கத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். எது தவறு எது சரின்னு ஓரளவுக்கு புரிதல் வந்தால் அப்புறம் செயல்படுவோமா? தப்பு தான், தெரிஞ்சு தான் பண்ணணும்னு சொன்னால் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். என்ன வீக்காக இருக்குது, புத்தி வீக்காக இருக்குது, அறிவு இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்படி தான் செய்வேன், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. சரியாக செஞ்சால் சரி, விடுதலை ரிசல்ட்டு சரியாக வந்தால் நீ எந்த ஸ்டைலில் வேணாலும் செய்யணும், விட்டுடும் பிரம்மம். உன் அறிவுக்கு நீ பயன்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு காரியத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு 5 போயிடு, ஆனால் வேலையை முடிச்சிடணும். இருக்காங்களா இல்லையா, சில பேர் கேள்வியை கேட்க மாட்டாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் தெரியுமா, மேனேஜரை கேட்க மாட்டார், சுப்பீரியரும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேரக்டர் ரெக்கார்டு இருக்கும், என்ன ரெக்கார்டு, அது பேர் என்னம்மா, அது பேர் புக்கு ஒன்று இருக்கு, எங்கள் ரிஜிஸ்டர் இருக்குமே, அதாவது இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டா, பர்சனல் ரிஜிஸ்டர். ஒவ்வொரு பர்சன் பற்றி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி எழுதுவாங்க இல்லையா, அதில் பிஆர் பர்சனல் ரிஜிஸ்டர் அதில் போட்டிருக்காங்கல்ல, அதை பார்ப்ப வந்தோடனே முதல்ல அதை எடுத்து பார்ப்பாங்க, இதுவா எத்தனை பிளாக் மார்க் இருக்குது, சரி இவன்ட்டு இப்படி தான் நடந்துக்கணும்னு என்ன பண்ணுவான். நீங்கள் சொல்கிறது எதுவுமே காலை வாங்க மாட்டான், நீ சொல்ல செய்யும்பான், நான் இன்னையிலேருந்து நான் நல்லவனாக இருக்கேன்னு நீ கூட முடிவு எடுத்திருப்பேன். ஆகா நான் இப்போ ஞானம் வந்துருச்சு, வேதாந்த கிளாஸ்லாம் போகிறேன், நான் இப்போ ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவன் ரெக்கார்டை தான் போவேன், நான் போய் யாரையும் நம்ப மாட்டான். புரியுதா சொல்கிறது, அந்த வேலை சித்தம் வேலை செய்த பர்சனல் ரெக்கார்டு தான் சித்தம். இந்த எல்லாத்தையும் கடந்து ஒரு அறிவு மார்க்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போதில்ல, அதுதான் சன்மார்க்கம். ஞானம் இன்னும் அடையலை, ஞானம் அடையணும்னு முயற்சி பண்ணுறீங்க, இப்போ கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த கடந்து போயிட்டு இருக்க மார்க்கம் தான் சன்மார்க்கம், அது ஞான மார்க்கம்னு சொல்லி முடிக்கிறேன். அது வரைக்கும் இருக்கட்டும். அருணாச்சல சிவ வெற்றிவேல் முருகனுக்கு.